அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 6, அதில் உள்ள உளவியல் வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் இருக்குது. பாருங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, தந்தையினுடைய வயது தனது மகன் ரோனித்தை விட 4 மடங்கு அதிகம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவரினுடைய வயது மகனினுடைய வயதை விட 2.5 மடங்கு அதிகம் எனில், மேலும் 10 ஆண்டுகளில் அவரினுடைய வயது மகனின் வயதை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். இப்போ இங்கே வந்து ரோனித்தை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ரோனித்தை வந்து என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரோனித் வந்து எக்ஸ். அப்போ தந்தையோட வயசு என்ன வரும்? ஸோ தந்தையோட வயசு வந்து 4 மடங்கு இல்லையா? ஸோ அப்போ 4x ஆகும். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆண்டிற்கு பிறகு அவரினுடைய வயது மகனின் வயதை விட 2.5 மடங்கு அதிகம். சரி, 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 8 கூட்டிக்கணும். ஸோ அப்போ ரோனித் வந்து என்ன ஆகுனா எக்ஸ் ப்ளஸ் 8. அப்பாவோட வயசு என்ன அப்படின்னா அந்த 4x கூட 8 கூட்டிக்கணும். சரி, இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு மகனினுடைய வயதை விட 2.5 மடங்கு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தந்தையோட வயசு வந்து 4x + 8 இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2.5 மடங்கு. ஓகேவா? ஸோ 2.5 அப்படின்றது என்னென்னா கலப்பு பின்னமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தகா பின்னமாக மாற்றினீங்கன்னா 2, 2, 4, 4 கூட 1 கூட்டினா 5. ஸோ அப்போ 5/2 மடங்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 5/2 மகனினுடைய வயசு என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா? சரி, இப்போ இந்த சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை ரெண்டை பெருக்கும்போது 4x + 8 = 16 = 5 பெருக்குனீங்கன்னா 5x + 40. ஓகேவா? சரி, இந்த 5x இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகும். 8x + 5x போச்சுன்னா 3x = இந்த 16 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 40/16 போச்சுன்னா 24. ஸோ அப்போ இதிலிருந்து x = 24/3 எவ்வளோ வரும்? 8 வரும். சரி, எக்ஸுன்றது என்ன எடுத்தோம்? ரோனித்துன்னு எடுத்தோம். ஸோ அப்போ ரோனித்தோட வயசு வந்து 8. ரோனித்தோட வயசு வந்து 8. அப்போ அப்பாவோட வயசு என்னது? அதை போல் 4 மடங்கு இல்லையா? ஸோ 4×8 = 32 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, மேலும் பத்து ஆண்டுகளில் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன், 8 வருஷத்துக்கு பிறகு x + 8 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்பா வந்து 4x + 8 கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் ரோனித் வந்து என்ன ஆகலன்னா 16 ஆகும். அப்பாவோட வயசு வந்து 40 மாறும். ஓகேவா? 8 கூட்டிக்கிறோம். சரி, இப்போ மேலும் பத்து ஆண்டுகள்னா இந்த 16 கூட 10 கூட்டினா அப்போ ரோனித் வந்து 26 ஆகும், அப்பா வந்து 50 ஆகும். ஓகேவா? சரி, அப்போ 8 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 50 வந்து 26 டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணால் ஓர் 26 மீதி வந்து மீதி எவ்வளோ வரும்? 24 வருமா? 24/26 வரும். 1/24/26 வரும். ஸோ இதை சுருக்குனீங்கன்னா 1 அப்படியே போட்டுக்கிறோம், 2 அடிச்சிங்கன்னா 12/24, 13/26. ஸோ அப்போ 1/12/13 மடங்கு வந்து அதிகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேங்களா? புரியுதா? பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்து போடணும். ஓகேங்களா? அடுத்தது டெம்ப்ளேட் டெம்பரேச்சர் டெனேபிள் டெம்பரவரி, இதனை அகர வரிசைப்படுத்தினால் 2வது வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரி, இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியை பொறுத்து நாம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரை பார்க்கணும். ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் சேமாக இருந்தால் தேர்ட் லெட்டர் பார்க்கணும். இந்த மெத்தடில் வந்து போயிட்டே இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து டி தான் இருக்குது, எல்லா வார்த்தையிலுமே வந்து டி தான் இருக்குது, அப்போ எதுவும் பண்ண முடியாது. சரி, செகண்ட் லெட்டரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இ தான் இருக்குது, அப்போ அதையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் லெட்டர் அப்படின்னும் போது இங்கே எம் வருது, இங்கேயும் எம் வருது, இங்கே என் வருது.
அப்போ எம் வருமா என் வருமா அப்படின்னா எம் தான் வந்து முதல்ல வரும். சரி, எம்மில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வார்த்தை இருக்குது. சரி, எம்முக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, நாலாவது எழுத்து. இதுலேயும் பி தான் வருது, இதுலேயும் பி வருது, இதுலேயும் வந்து பி வருது. ஸோ அப்போ அஞ்சாவது எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எல் வருது. அஞ்சாவது வார்த்தை எல் வருது. அஞ்சாவது வார்த்தையில் இதில் வந்து ஆர் வருது. அஞ்சாவது வார்த்தை இதில் வந்து ஓ வருது. ஓகேவா? சரி, எது ஃபஸ்ட்டு வரும்? எல் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ டெம்ப்ளேட் அப்படின்றது ஃபஸ்ட்டு வருது. ஓகேவா? டெம்ப்ளேட்ன்றது ஃபஸ்ட்டு வருது. அடுத்தது ஓ வந்து செகண்ட் வரும். ஓ வந்து செகண்ட் வரும்போது டெம்ப்ரவரின்றது செகண்ட் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டெம்ப்ரேச்சர்ன்றது தேர்டு வரும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து டெனேபிள் அப்படின்றது வரும். ஸோ கொஸ்டின் வந்து ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவது வார்த்தை என்னென்னா டெம்ப்ரவரி, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு கடிகாரம் 8:45 PM காட்டுகிறது. கடிகாரத்தை 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் சுழற்றினால் நிமிடம் காட்டும் உள் எத்திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ 8:45 இங்கே படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, 135 அதே சமயத்தில் கடிகாரத்துக்கு எதிர் திசையில் சுற்றுறாங்க. எதிர் திசையில் சுற்றுறாங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து சுற்றுறாங்கன்னு அர்த்தம். கடிகாரம் உள்ளுக்கு எதிர் திசையில் சுற்றுறாங்கன்னு அர்த்தம். சரி, 135 அப்படின்னும் போது என்ன வரும்? இங்கே வந்து திசை தான் கேட்குறாங்க, டைம் கேட்கல. ஸோ அப்போ என்ன வரும்னா, இப்போ கடிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நம்பர்ஸ் இருக்குது. ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நடுவில் 5 கோடு இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ அந்த வட்டத்தினுடைய மையக்கோணம் வந்து 360 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வட்டத்தினுடைய மையக்கோணம் வந்து 360 டிகிரி. ஓகேவா? சரி, அப்போ மொத்தம் எத்தனை சின்ன கோடுகள் இருக்கும் அப்படின்னா 60 சின்ன கோடுகள் இருக்கும். ஸோ அப்போ 360 60 வகுத்தீங்கன்னா 6. ஓகேவா? சரி, அப்போ 5 நிமிஷம் அப்படின்றது என்னன்னா 5 நிமிஷம்னா 5 கோடு. ஓகேவா? அப்போ 5:30 அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து நிமிஷம் உள்ள வந்து 9 இருக்குது. ஓகேவா? ஒரு 135 டிகிரி எதிர் திசையில் சுற்றுறோம் அப்படின்னா 1, 2, 3 அடுத்தது இது வந்து 30, 60, 90, 120 அடுத்தது இதில் பாதி, ஏன்னா 30 பாதி 15 அப்போ 135 அப்போ இந்த திசையில் வரும். ஸோ அப்போ இந்த திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு. ஓகேவா? இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. இப்போ வந்து இப்படி இருக்குது நிமிஷம் முள். அப்போ இது என்ன, இது ஆக்சுவலாக தென்கிழக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அப்போ தென்கிழக்கு தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் வந்து கடிகாரத்தை சுற்றினாலும் சரி, இல்லை நிமிஷம் முள்ள மட்டும் வந்து கொஞ்சம் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. 135 டிகிரி எதிர் திசையில் சுற்றுறோம் அப்படின்னா அந்த 9-8 வந்தால் 30 டிகிரி, 8-7 வந்தால் இன்னொரு 30 டிகிரி, 7-6 வந்தால் இன்னொரு 30 டிகிரி, 6-5 வந்தால் இன்னொரு 30 டிகிரி, அப்போ 120 டிகிரி ஆயிடுச்சு. இன்னொரு 15 டிகிரி அப்படின்னும் போது 4-5 நடுவில் இருக்கும். அப்போ எந்த திசையில் இருக்குது அப்படின்னா தென்கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, பின்வருவனவற்றில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ 46 ஒரு கோடு போட்டு 10 கொடுத்துருக்குறாங்க. 42, 33, 12, 91, 20, 38. ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன லாஜிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, முதல் எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் கழிச்சா வரக்கூடிய விடை இருக்கு இல்லையா, அது வந்து 9 வகுபடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு லாஜிக் வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஜென்ரல் ரூல்லாம் கிடையாது, ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லாஜிக் எடுத்துக்கிட்டு அவங்க நம்பர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 46 10 போச்சுன்னா 36 வந்து 9 வகுபடும். அடுத்தது, 42 33 கழித்தோம் அப்படின்னா 9, அதுவும் 9 வந்து வகுபடும். ஓகேவா? அடுத்தது, 12-91 இது வந்து கழிச்சல்ன்றது வித்தியாசம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சின்ன நம்பர் வந்து 12, பெரிய நம்பர் வந்து 91, கழிச்சா 79 வருது. ஆனால் 79ன்றது இதால் வகுப்படாது. ஓகேங்களா? அதனால் வந்து
ஒன்பதால் வகுபடாது. அதனால் வந்து இதுதான் வந்து மாறுபட்டது, பொருத்தமற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது 20ல் 38 போச்சுன்னா வந்து 20ல் 38 போச்சு அப்படின்னா 18. ஸோ 18 வந்து 9ஆல் வகுபடும். ஓகேங்களா? ரைட். அப்போ அந்த கொடுத்துக்கிற எண்களினுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த எண் வந்து 9ஆல் வகுபடுற மாதிரி இருக்குது எல்லா ஆப்ஷன்லேயும், ஒரு ஆப்ஷனில் மட்டும் இல்லை. அதனால் அதுதான் வந்து விடை. அடுத்தது, வென் என்பதை 7129, TREATY என்பதை 38253 என்றும் குறித்தால் வாரண்டி என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? சரி, இப்போ இங்கே டபுள்யூ 4 எழுத்து இருக்குது, இங்கேயும் 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ டபுள்யூன்றது 7. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து வாரண்டி. ஸோ டபுள்யூ ARRENTY. ஸோ அப்போ டபுள்யூன்றது 7. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து ஏன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னது இந்த இடத்துல 4வது எழுத்து. ஸோ இதில் 4வது எழுத்து வந்து 5. ஸோ அப்போ 7 5. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் வரும். சரி, அடுத்தது ஆர். ஆறுன்றது இங்கே 2வது எழுத்து, 2வது எழுத்து 8. ஸோ அப்போ 8 8 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது இ. இன்றது இங்கே 3வது எழுத்து. ஓகேவா? 3வது எழுத்து என்ன? 2. ஸோ அப்போ 2. ஓகேங்களா? 7 5 8 8 2. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வருது. ஓகேவா? இதுவும் வரல. அப்போ அதான் வந்து ஆன்சர், டி தான் வந்து ஆன்சர். நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். இ வரைக்கும் கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷனில் வச்சு நம்ம என்ன செய்யலாம், கெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்தராக NTY வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர். ஒரு ஃபிகரில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் என்னவோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது 225 இருக்குது, இங்கே வட்டத்துக்குள்ளே இங்கே வந்து 196 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், முழு வர்க்க எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ வெளியில் இருக்கிற நம்பர்லாம் வந்து கூட்டி பார்த்தா என்ன வருது? 4 5 9, 9 3 12, 12 3 15. அப்போ 15 ஸ்கொயர் வந்து 225. அதே போல் 4 5 9, 9 3 12, 12 2 14, 14 ஸ்கொயர் பண்ணால் 196. அப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் கூட்டணும். 4 4 6 3, 4 4 8 8 6 14, 14 3 17. ஸோ அப்போ 17 ஸ்கொயரு. ஸோ 17 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 289. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? வெளியில் இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் கூட்டி வர்க்கப்படுத்தினீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து வருது. அடுத்தது, பிரபு என்பவர் மைதானத்தில் இருந்து ஒரு பெண்ணை பார்த்து, இவர் என் சகோதரரின் தந்தையின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி. அதாவது சகோதரி, அதாவது பிரபுவோட சகோதரி கூட பிறந்தவங்க, அப்புறம் அவருடைய சகோதரர் அவங்களும் கூட பிறந்தவங்க, அப்புறம் தந்தையினுடைய ஒரே மகள் அப்படின்னும் போது சகோதரி தான். அந்த பெண்ணுன்றது யார்? சகோதரி தான். ஓகேங்களா? அதான் வந்து ஆன்சர். இந்த உறவு முறை வந்து சுத்தி வளர்ச்சி சொல்கிறாங்க, நேரடியாக சொல்லாமல் என் சகோதரியோட அப்புறம் சகோதரனோட தந்தையோட ஒரே மகள் அப்படின்னு சொல்லும்போது சகோதரினா கூட பிறந்தவங்க தான், சகோதரனும் பிரபு கூட பிறந்தவங்க தான். அப்போ அவங்க தந்தை யார் அப்படின்னா பிரபுவோட தந்தை தான். பிரபுவோட தந்தை வந்து ஒரே மகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபுவுக்கு சகோதரின் தான் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, 60 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 1:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இக்கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 3:4 என இருக்கும்? சரி, இங்கே வந்து 1:1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து மொத்தம் வந்து பாதி பாதின்னு அர்த்தம், 1:1 தான். ஓகேவா? ஸோ அப்போ 60 லிட்டரில் வந்து 30 லிட்டர் வந்து பால் இருக்குது, மீதி வந்து 30 லிட்டர் வந்து தண்ணீர் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த கலவையில் வந்து எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 3:4 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து 3:4 அப்படின்னு சொல்லி மாறணும். சரியா? சரி, எத்தனை லிட்டர் தண்ணீர் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து எத்தனை பங்கு? 7 பங்கு. அதாவது 3:4 அப்படின்னும் போது 3 10 30,
இங்க 40 வரணும், 40 வரணும், ஆனா 30 தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், ஒரு 10 லிட்டர் வந்து தண்ணீரை சேர்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா புரியுதா? பாருங்க, 30 லிட்டர் வந்து பால் இருக்கு, இது வந்து பால், 30 லிட்டர் வந்து தண்ணி இருக்கு, ஏன்னா 1:1 கொடுத்துருக்குறாங்க. சரி, இது வந்து என்னவா மாறணும் அப்படின்னா 3:4 மாறணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 3:10:30, அப்போ 40 என்ன பண்ணோம், 40 வரணும், ஆனால் 30 தான் இருக்கு, அப்போ மீதி 10 வந்து நாம சேர்க்கணும், அவ்வளோதான், 10 லிட்டர் தண்ணீரை வந்து சேர்க்கணும். அடுத்தது ஏபி டேஷ் டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி டேஷ் பிசி டேஷ் ஏ டேஷ் டேஷ் டி. சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற ஆப்ஷனை வந்து எடுத்து அந்த டேஷில் போட்டு பார்க்கணும், ஏதாவது ஒரு மெத்தேட் வந்து ரிப்பீட்டடாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் டி எடுத்து செக் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து சி போடுறோம், ஓகேவா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக இங்கே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சி போடணும், ரெண்டாவது வந்து டி போடணும், மூணாவது வந்து பி போடணும். இந்த மெத்தேடு போடும்போது இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம பிரிக்கும் போது ஏபிசிடி 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 ஏபிசிடின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஒரு லாஜிக் வரப்பனால இதான் வந்து ஆன்சர். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து அந்த டேஷில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது ஒரு மெத்தட் வருதான்னு சொல்லி பார்க்கணும், வேறு வழி கிடையாது, ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாப்பு பார்ட்ஸு, அடுத்தது கேமு டேஷு. இது வந்து அனலாகி லெட்டர்ஸில் இல்லை அனலாகி வேர்ட்ஸில் வந்து சொல்லலாம், ஒப்புமை வந்து வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க, ஸ்டாப் அப்படின்றத ரிவர்ஸில் வந்து POTSன்னு எழுதிக்கிறாங்க. ஸோ அப்போ கேம் வந்து எப்படி எழுதலாம்னா EMAG அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்தது 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர், 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா M1 D1 H1 W1 = M2 D2 H2 W2, ஓகேங்களா? சரி, M1னா யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க, இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, 12 பேர் வேலை செய்கிறாங்க, அப்போ 12 பெருக்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 10 நாளில் வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல, அதனால் H1 வந்து கிடையாது. W1னா என்ன வேலை செய்கிறாங்க, 2400 சதுர மீட்டர் நிலத்தை வந்து உழுறாங்க, அதனால் கீழே வந்து 2400. அடுத்தது 3600 சதுர மீட்டர் நிலத்தை அப்படின்னா W2 வந்து 3600, நிலத்தை வந்து 18 நாட்களில் உழுவதற்கு அப்போ எத்தனை வேலையாட்கள் தேவை, அப்போ M2 வந்து நாம் கண்டுபிடிக்கணும், M2 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ D2க்கு வர 18 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே M2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீது எல்லாம் ஒரு சைட் கொண்டு போனீங்க அப்படின்னா 3600 பெருக்கள் 12 பெருக்கள் 10 டிவைடட் பை 2400 பெருக்கள் 18 வரும், இந்த ஸ்டெப் வரும். ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 10 ஆட்கள், அவ்வளோதான். அடுத்தது ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களில் 5 பேர் ஒரு தேர்வுக்கு வரவில்லை, அப்படின்னா எத்தனை பேர் வந்துக்கிறாங்க, 35 பேர் தான் வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 60, அப்போ சராசரியை வந்து பெருக்கினீங்கன்னா கூடுதல் கிடச்சிரும், 35 60 பெருக்கிறீங்க அப்படின்னா சைபர் 6:30 மீதி 3 6 3 18 3 21. ஸோ அப்போ கூடுதல் வந்து 2100. சரி, அந்த 5 பேரும் மறு தேர்வுக்கு வந்தனர், இப்பொழுது மாணவர்களினுடைய சராசரி 60, மறு தேர்வுக்கு வந்தனர் அப்படின்னா அப்போ அந்த மொத்தம் வந்து 40 பேர் ஆகிடும், ஓகேவா? இப்போ சராசரி எவ்வளோதுன்னா அதே 60 தான் வருதான், ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ கூட்டினா 2400, ஓகேங்களா? சரி, அப்போ வித்தியாசம் எவ்வளோ, 300. அப்போ அந்த 5 பேர் எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னா 300, அவ்வளோதான் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்தது ஏபி என்ற இரண்டு நண்பர்கள் 2 காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வுக்கு சென்றனர், ஏ தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்த்தகவு 1:3, பி தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்த்தகவு 1:2 எனில் இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்த்தகவு என்ன அப்படின்னும் பொழுது ரெண்டுத்தையும் வந்து கூட்டிக்க வேண்டிதான், 1:3 + 1:2, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கூட்டும்போது பின்ன கூட்டல்ல கீழே ஒரே நம்பர் இருந்தால் தான் கூட்ட முடியும், இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, 2 1 பெருக்கினா 2, 3 1 பெருக்கினா 3, கீழே வந்து இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், 6.
ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5/6 அவ்வளோதான். அடுத்தது இதுவும் வந்து மிஸ்ஸிங் நம்பர் இந்த டயக்ராம் இல்லை மிஸ்ஸிங் நம்பர் இந்த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் வந்து பிதாகரஸினுடைய 3 தொகுதி, அதாவது வந்து பிதாகரஸ் தியரத்தை வந்து நிறைவு செய்கிறது, இந்த எண்கள் வந்து நிறைவு செய்கிறது அப்படின்னு தெரியணும். அதாவது 3² + 4² வந்து எதுக்கு சமமாக இருக்கும், ரெண்டுத்தையும் கூட்டினா எதுக்கு சமமாக இருக்குன்னா 5² சமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிக்கத்தை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ x²(15²)=17² கிடைக்கும். ஸோ இதிலிருந்து x²(17²-15²). ஸோ 17²ன்றது 289, 5²ன்றது 225, ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 64 வரும். ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸ்ன்றது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 8 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னா 8 வரும், அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட பகடையில் 3 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் திசையில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ 3 எதிர்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, 3 வந்து இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஓகேவா? அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 3 பக்கத்தில் 4 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ 4, 6 இதெல்லாம் வந்து அடுத்துள்ள பக்கமாகிடும். சரி, இந்த ரெண்டாவது படத்துலேயே 4 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1ன்றது அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இந்த படத்தில் வந்து 3 பக்கத்தில் 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அடுத்துள்ள பக்கமாகிடுது. ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறதுனாது 5. அப்போ 3 எதிர்பக்கம் என்ன அப்படின்னா 5, அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது இந்த முதல் படம், ரெண்டாவது படம், மூணாவது படம் இதில் இல்லாத எண் தான் வந்து எதிர்பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இல்லாதது வந்து 5, அதனால் 5 தான் வந்து எதிர்பக்கம். அடுத்தது, பின்வரும் தொடரில் தவறான எண்ணை வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2, 9, 28, 65, 166, 216, 344. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன எண்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். 1, 8, 27, அடுத்தது 64, 125, 216. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இது அந்த மாதிரி வந்து கூட 1 இருக்குது, இந்த மொதல் கணையன் 1, அது கூட 1 கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து 8 போது அது கூட 1 கூட்டி 9 போட்டிருக்கிறாங்க. 27 அது கூட 1 கூட்டி 28 போட்டிருக்கிறாங்க. 64 1 கூட்டி 65 போட்டிருக்கிறாங்க. 125 கூட 1 கூட்டி 126 போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே 216 கூட 1 கூட்டி 217 போட்டிருக்கணும், ஆனால் என்ன போட்டிருக்காங்க, 216 போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அது மாறுபட்டது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது, லோகேஷ் என்பவர் மேற்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு திசையில் 4 கிலோமீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் தென்கிழக்கு திசையில் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் அவர் ஆரம்பித்த திசையிலிருந்து தற்போது எந்த இடத்தில் நிற்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து திசைகள் குறிக்கும் பொழுது மேலே வந்து நார்த்து, இந்த இடத்துல வந்து ஈஸ்ட்டு, இந்த இடத்துல வந்து வெஸ்ட்டு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா மேற்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். அதனால் டயக்ராம் வந்து இப்படி ஆரம்பிக்கிறோம், இப்படி போகிறார், 4 கிலோமீட்டர் போகிறார். ஓகேவா? அடுத்தது, வடகிழக்கு திசையில், வடகிழக்கு திசை அப்படின்னும் போது வடக்கு, இது கிழக்கு, இதுதான் வடகிழக்கு திசை. அப்போ இங்கேருந்து இப்படி போகிறாரு, வடகிழக்கு திசையில் போகிறாரு. ஓகேவா? இதே போல் இதுவும் வந்து 4. அடுத்தது என்ன செய்கிறாருன்னா தென்கிழக்கு திசையில் திரும்பி, தென்கிழக்குன்னும் போது இதுதான், இதுதான் வந்து தென்கிழக்கு. ஸோ அப்போ தென்கிழக்கு திசையில் 4 அப்படி நடக்கிறார். அப்போ இங்கே ஆரம்பித்தவர் அதே இடத்துல தான் வந்திருக்கிறார். ஓகேவா? ஆரம்பித்த திசையிலிருந்து எந்த இடத்துல நிற்பார் அப்படின்னா தொடக்க புள்ளியிலே தான் இருக்கிறார். எங்கே ஆரம்பித்தோ அங்கே தான் வந்திருக்கிறார், அதனால் தொடக்க புள்ளியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது, 5 நண்பர்களில் மோகன் என்பவர் ராஜீவை விட வயது மூத்தவர், ஆனால் ரவியை விட மூத்தவர் இல்லை. ரவி என்பவர் திவான் மற்றும் சலீமை விட மூத்தவர், திவான் என்பவர் ராஜீவை விட வயதில் சிறியவர்,
ஆனால் திவான் வந்து சிறியவர் அல்ல, எனில் இறங்கு வரிசையில் வயதின் அடிப்படையில் நாலாவதாக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸை வந்து நல்லா படித்து பாருங்கள். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இறங்கு வரிசையில் ரெண்டாவதாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது திவான் வந்துருக்கிறாரு, சி வந்து ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கண்டிஷன் படித்து பார்த்துருங்க, கீழே கொடுத்துரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், ஓகேங்களா? அது பிரகாரம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து திவான் வருது. அடுத்தது, ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், மற்றும் வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் இருந்தால் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து குறிகளை மாற்றிய பிறகு போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 15 அப்படியே போட்டுக்கிறீங்க. பெருக்கல் அப்படின்னு என்ன கொடுத்துருக்குறாங்க, பெருக்கல் என்பது வகுத்தல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் வகுத்தல் 3. அடுத்து வகுத்தல் 15 கொடுத்துருக்குறாங்க, வகுத்தல் என்பது ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ப்ளஸ் 15. அடுத்து ப்ளஸ் 5 இருக்கு இல்லையா, ப்ளஸ் என்பது மைனஸ்ஸு, ஸோ அப்போ மைனஸ் 5. அடுத்து மைனஸ் என்பது பெருக்கல், அப்போ பெருக்கல் 2, ஓகேங்களா? ஸோ இது வந்து 15, இது வந்து 5. ஸோ 15, இது வந்து 5. சரி, இப்போ போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து வகுத்தலை செய்கிறோம், ஓகேங்களா? அந்த போர்ட் மாஸில் BODMAS இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, வகுத்தல் வருது, அதனால் ஃபஸ்ட்டு செய்கிறோம். 5 3 வகுத்த 5 ப்ளஸ் 15 மைனஸ் 5 பெருக்கல் 2 வரும். அடுத்தது பெருக்கல் செய்யணும். ஸோ அப்போ 5 ப்ளஸ் 15 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 15 5 கூட்டினா 20, 20 10 போச்சு அப்படின்னா 10 ஆன்சர், அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்தது, பிப்ரவரி 20 1999 ஆனது சனிக்கிழமையாக உள்ளது, டிசம்பர் 30 1997 வாரத்தினுடைய எந்த நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களை வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அதை 7 வகுத்து மீதி என்ன வருதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து டிசம்பர், ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தேதி, ஓகேங்களா? சரி, இப்போ டிசம்பரில் மொத்தம் எத்தனை நாள், 31 நாள். அப்போ 31 இங்கே கொடுத்துக்கிற தேதி 30 கழிச்சுன்னா எவ்வளோ வரும், 1 வரும், ஓகேங்களா? சரி, அடுத்தது 1998 ஜனவரி, ஓகேங்களா? 1998 அப்படின்றது லீப் ஆண்டா சாதாரண ஆண்டான்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா? இது வந்து சாதாரண ஆண்டு தான். ஸோ அப்போ சாதாரண ஆண்டுன்னு எத்தனை நாட்கள் இருக்கும், 365 நாட்கள் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து டிசம்பர் 1997 ஒரு நாள், ஓகேங்களா? அடுத்தது 98 365 நாள். அடுத்தது 99 ஜனவரி, ஜனவரியில் எத்தனை நாள் இருக்கும், 31 நாள். அடுத்து பிப்ரவரியில் 20 கொடுத்துருக்குறாங்க, பிப்ரவரியில் 20, ஓகேங்களா? எல்லாத்தையும் கூட்டினா 5 1 6, 6 1 7, 6 3 9 9 2 11, மீதி 1 4, 417 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் வேறு மாதிரி கொடுத்துருக்குறோம், இப்போ நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், டிசம்பரில் 30 1997 கொடுத்துருக்காங்க இல்லையா, டிசம்பரில் மொத்தம் எத்தனை நாள், 31 நாளா, ஓகேங்களா? அப்போ 31 30 கழிச்சிங்கன்னா 1 வரும். அப்புறம் 1998 அந்த 12 மாதமும், அது வந்து சாதாரண ஆண்டுன்றதால 365 நாள். அதுக்கப்புறம் ஜனவரி வந்து 1999 31 நாள், பிப்ரவரியில் 20 கொடுத்ததுனால 20 நாள், கூட்டினீங்கன்னா வந்து 417 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த 417 நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ 417 7 வகுங்க, 7 வகுத்தா மீதி என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, 5 7 35, மீதி 6 67, 9 7 63, மீதி 4 வருது, ஓகேங்களா? சரி, இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்குறாங்க, இது வந்து சனிக்கிழமைன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிழமை வந்து சனிக்கிழமைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கிழமை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? சரி, அப்போ சனியிலிருந்து 4 நாள் முன்னாடி போனோம், ஓகேங்களா? சரி, அப்போ சனிக்கு முன்னாடி என்ன இருக்குது, வெள்ளி, வியாழன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் செவ்வாய், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி கிடைக்குது, ஓகேங்களா? புரியுதா? நமக்கு வந்து மீதி 4 வருது,
இப்போ இங்கே வந்து கிழமை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாலாவது நாள்னு பார்க்கணும். ஆனால் இங்கே கிழமை கொடுத்துருக்கிறதுனால முன்னாடி நாலாவது நாள் பார்க்கணும். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் வினாக்களில் அடுத்து வரும் எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 66, 62, 58, 64, ஓகேவா? ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 8, 14, 24, 34, 48, ஓகேங்களா? ஸோ இந்த இது கிடையாது, ஆக்சுவலாக 26 கிடையாது. சரி, 2 கூட 6 கூட்டினா 8, 8 கூட 6 கூட்டினா 14, அப்புறம் 14 கூட 10 கூட்டினா 24, 24 கூட 10 கூட்டினா 34, அடுத்தது 34 கூட 14 கூட்டினா 48, அப்போ 48 கூட 14 கூட்டினா 62. அதாவது 6 கூட்டி 2 நம்பரு, 10 கூட்டி 2 நம்பரு, 14 கூட்டி 2 நம்பரு, இந்த ஆர்டர் பிரகாரம் போதும். அவ்வளோதான். அடுத்தது, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. வெட்டுதல், வைத்தல், குறியிடுதல், அளவிடுதல், தையல், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு டெய்லரிங்கில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அளவெடுப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அளவிடுதல், அடுத்தது அளவெடுத்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணுவாங்க, அதனால் குறியிடுதல், அதுக்கப்புறம் அதை வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் தையல் போடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க, ஓகேங்களா? அதனால் இதான் வந்து ஆர்டர். ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்கள நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அளவெடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வந்து அந்த எடுத்த அளவை மார்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திரிக்கோளால் வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் தைப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்து வைப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது, சில மோதிரங்கள் வளையல்கள் ஆகும், சில வளையல்கள் கைகளாகும், சில கைகள் விரல்களாகும். அப்போ அதனால் வந்து இந்த மோதிரத்துக்கும் வளையலுக்கும் தொடர்பு இருக்குது, அதனால் வந்து ரெண்டுத்தையும் காமனாக போட்டிருக்கோம். அதே போல் சில வளையல்கள் கைகள்ன்றதுனால அந்த ரெண்டு வட்டத்தையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். சில கைகள் விரல்கள் அப்படின்றதால இந்த ரெண்டு வட்டத்தையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? சரி, இப்போ சில விரல்கள் வளையல்கள் ஆகும்னு சொல்ல முடியுமா? விரல்கள் வந்து இங்கே இருக்குது, வளையல்கள் வந்து இங்கே இருக்குது, அது தவறு. சில கைகள் மோதிரங்கள் ஆகும், மோதிரம் வந்து இங்கே இருக்குது, கைகள் இங்கே இருக்குது, அப்போ அதுவும் ஒத்து வராது, அப்போ இரண்டும் தவறு, அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்பர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின், எண் அணிகளில் இருந்து. இப்போ இங்கே 15, 10, 5 அப்படி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 17, 12, 7, 18, 13 கொஸ்டின் மார்க்கு, ஓகேவா? 5, 5 கழிச்சு இருக்கிறாங்க. 5 5 போச்சுன்னா 10, 10 5 போச்சுன்னா 5, 17 5 போச்சுன்னா 12, 12 5 போச்சுன்னா 7, 18 5 போச்சுன்னா 13, அப்போ 13 5 போச்சு அப்படின்னா 8. ஸோ அப்போ 8 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முக்கோணம் அப்படின்னும் போது 3 பக்கங்கள் இருக்குது தான் முக்கோணம். ஸோ இந்த நம்பர் போடுறோம் இல்லையா, இந்த நம்பர் போடுறது முக்கோணம், ஓகேவா? அடுத்தது, இதில் வந்து 4 முக்கோணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய படத்தில் இந்த உள்ள வட்டம் இருக்கு இல்லையா, உள்ளே ஒரு வட்டம் இருக்குது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தில் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு முக்கோணம் இருக்குது. ஆனால் இது வந்து முக்கோணம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 3 பக்கம் அப்படின்னும் போது 3 பக்கமும் வந்து நேர்கோடாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதி இப்படி வருது ஆக்சுவலாக. அதனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தில் வந்து முக்கோணம் வந்து எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த 4 முக்கோணங்கள் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 1யும் 2யும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருதா, 1யும் 2யும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருதா, அடுத்தது 3யும் 4யும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருதா, ஆக மொத்தம் எத்தனை முக்கோணம் அப்படின்னா தனித்தனியாக பார்த்தா 4 முக்கோணம், 1யும் 2யும் சேர்த்தா ஒரு முக்கோணம், 3யும் 4யும் சேர்த்தா ஒரு முக்கோணம், ஆக மொத்தம் எத்தனை முக்கோணம் வருது அப்படின்னா 6 முக்கோணங்கள் வருது, ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட ஆங்கில வார்த்தைகள் ஆங்கில அகராதியில் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பின் அதில் முதலாவதாக வரும் வார்த்தை எது? சரி, ஃபஸ்ட்டு வந்து மொதல் எழுத்தை பார்க்குறோம், எல்லாத்துலேயும் வந்து ஜே தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது எழுத்தை பார்க்குறப்ப இங்கே வந்து ஏ இருக்குது, ஏ தான் முன்னாடி வரும், ஓகேவா? அதனால் வந்து சி தான் வந்து ஆன்சர். அடுத்து, தொடரினுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நடுவில் இருக்கிறது வந்து எதுவும் மாறலை,
ஓகேங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வட்டம் இருக்குது, நாலு வட்டம் இருக்குது, அடுத்தது மூணு வட்டம் இருக்குது, அப்போ அடுத்தது வந்து ரெண்டு வட்டம் இருக்கணும். ஸோ ரெண்டு வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து சி தான். அதனால் சி தான் வந்து ஆன்சர். அடுத்தது இரண்டு ரயில்கள் மணிக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரெதிர் திசையில் செல்கின்றது. அந்த ரயிலினுடைய நீளம் 1.20 கிலோமீட்டர் 0.8 கிலோமீட்டர் என முறையே உள்ளது எனில், பொதுவாக செல்லும் ரயில் வேகமாக செல்லும் ரயிலை கடக்கும் நேரம் என்ன? ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து மெதுவாகனு இருக்கும், மெதுவாக செல்லும் ரயில் வேகமாக செல்லும் ரயிலை கடக்கும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர், ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 150 கிலோமீட்டர் வரும். சரி, கடக்கும் நீளம் நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் ரயிலினுடைய நீளத்தையும் ரெண்டாவது ரயிலினுடைய நீளத்தையும் கண்டுபிடிச்சி வேகத்தால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ முதல்ல அதுக்கு வந்து 1.20, 1.20, அடுத்து வந்து 0.8, ரெண்டுத்தையும் கூட்டி வேகம் வந்து 150, அதனால் 150 டிவைட் பண்ணுறோம். அப்போ 2/150 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. 1 ஹவர்ன்றது 3600 செகண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், வினாடிகள் சொல்லிட்டு. அப்போ அந்த 2/150 3600 பெருக்குறோம், பெருக்குனீங்கன்னா 48 செகண்ட் கிடைக்குது. அதான் வந்து ஆன்சர். அந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாதாரண 3600 × 2/150 அவ்வளோதானே. அடுத்தது டேஷ் என்பது ஒருமைப்பாட்டையும் முரண்பாட்டையும் தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளுமை. ஓகேங்களா. ஸோ ஆளுமைன்றது தான் ஒருமைப்பாட்டையும் முரண்பாட்டையும் தரும். அடுத்தது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற படத்தினை தேர்வு செய்க. கால்பந்து வீரர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள், மாணவர்கள். ஸோ கால்பந்து வீரர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள், மாணவர்கள் மூன்றுமே வந்து தொடர்புடையது தான். அதனால் வந்து இதை வந்து இந்த கொடுத்துக்கிற படத்தில் வந்து இதை எடுத்துக்கிறோம், டியை வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சரி, ஏன்னா வந்து மாணவர்களில் ஒரு சிலர் வந்து கிரிக்கெட் ரசிகர்களாகவும் இருக்கலாம், கால்பந்து வீரர்களாகவும் இருக்கலாம். அதே போல் கால்பந்து வீரர்கள் வந்து கிரிக்கெட் ரசிகர்களாகவும் இருக்கலாம், மாணவர்களாகவும் இருக்கலாம். அதே போல் கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து கால்பந்து வீரராகவும் இருக்கலாம், மாணவர்களாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து தொடர்புடையது அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வினாத்தாள் 6 இருக்கக்கூடிய உளவியல் வினாக்களுக்கான விடைகளை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்கனவே உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது அப்படின்னா இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரியும். அப்போ புதிதாக பார்த்தவர்களுக்கு அந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல்லையே வந்து எல்லா கான்செப்டுக்குமே வந்து வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். போலீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் தான், அதுலேயும் 30 கொஸ்டின் வந்து உங்களுக்கு உளவியலில் வந்து வந்துடும். டைமும் வந்து டியூரேஷன் வந்து குறைவு தான் எக்ஸாம் டைமும். அதனால் வந்து நிறைய பயிற்சி எடுங்கள். தேர்வில் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.